புதிதாய் பூத்தண்டு அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஓம் கால காலாய வித்மகே காலஹஸ்தாய தீமஹி தன்னோ கால பைரவ பிரச்சோதயாத். ஸ்ரீ கால பைரவரின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம், அதிலும் குறிப்பாக கால் பெரு விரல் ரேகை குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பைரவா பீடம் திரு விஜய் சுவாமிஜி அவர்கள். வாங்க நேர்களே, அவரை சந்திப்போம். வணக்கம் சுவாமிஜி. ஓம் ஸ்ரீ ஸ்வர்ணாஹர்ஷன பைரவாய நமக. பைரவா, ஓம் ஸ்ரீ சொர்ணாஷ்ண பைரவாய நமக. வாழ்க்கை பசுமையாகட்டும், வாழ் மகிழ்ச்சி பொங்கட்டும். பைரவருடைய ஆசீர்வாதம். சுவாமிஜி, பொதுவாக சொல்லுவாங்க அலை இல்லாத கடல் கிடையாது, பிரச்சனை இல்லாத மனித வாழ்க்கையே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க சுவாமிஜி. ஒரு குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும், கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம், பிள்ளைகளால மகிழ்ச்சி எல்லாமே இருக்கும். ஆனா அங்க இருக்கக்கூடிய மற்ற நபர்கள், மாமனார், மாமியார், நாத்தனார், இவங்களால பாத்தீங்கன்னாக்கா பயங்கர பிரச்சனை வரும் சுவாமிஜி. இதற்கு என்ன தீர்வு? ஏற்கனவே அடிக்கடி நான் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி விட்டு கொடுத்து போங்க. அப்படி ரொம்ப பிரச்சனை தாங்க முடியாமல் இருக்கிறதுக்கு தனி கொடுத்துட்டு வந்தால் இன்றைக்கி அது அதுதான் இன்றைக்கி எல்லாமே ஒரு ஃபேஷன் மாதிரி ஆயிடுச்சு. எப்போ ஒரு பெண், ஒரு ஆண், ஒரு குடும்பத்தில் ஒரு கல்யாணம் நடந்துச்சுன்னா, ஒரு ஆணு கல்யாணம் நடந்துச்சுனாவே அவங்க அப்பா அம்மாவே முடிவு பண்ணிடுறாங்க. கல்யாணம் ஆனால் ஒரு மாதம், ரெண்டு மாதம், மூணு மாதத்தில் தனி கொடுத்து நான் வச்சுறது நல்லது, சிறப்பு அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க. அது ஒரு விதமான ஒரு கால்குலேட்டான ஒரு பிளானடு விஷயம்னு கூட சொல்லலாம். முடிஞ்ச வரைக்கும் கிராமத்தில் இருக்கிற மாதிரி சேர்ந்துருங்க. சேர்ந்துருந்தீங்கனாவே இன்றைக்கி ரொம்ப அது ஒரு ஆரோக்கியமானது ஒன்றுமே கிடையாது. பிரச்சனைகள்ங்கிறது விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுத்து போகக்கூடியதான் பிரச்சனை. எல்லாத்துக்கும் நீங்கள் ஜோதிடம் ஜோதிடம்னு உள்ள ரொம்ப உள்ள போய்க்கு வேணாம். ஒரு தீராத வியாதி பாருங்கள், தொழில் பாருங்கள், குடும்ப பாக்கியத்தை பாருங்கள், திருமணத்தை பாருங்கள், குழந்தை பாக்கியத்தை பாருங்கள், ஆரோக்கியம், இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஜோதிடத்தை முழுமையாக கையிலிடுங்க. கடவுளுடைய நம்பிக்கையோடு இருங்க, கண்டிப்பாக மாற்றங்கள் இருக்கும். ஒற்றுமையாய் வாழ்வதாலே உண்டு நன்மையே, வேற்றுமையை வளர்ப்பதனாலே விளையும் தீமையேன்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க சுவாமிஜி. பிள்ளைகள் எல்லாருமே ரொம்ப சமத்தான நல்ல பிள்ளைகள் தான் சுவாமிஜி. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கனாக்கா அவங்களுடைய சகவாசத்தினால இந்த டீனேஜ் பருவத்தில் பார்த்தீங்கன்னாக்கா திசை மாறி அவங்க வந்து பயணம் செய்கிறாங்க. இவங்களை காப்பாற்றக்கூடிய வழிமுறை இருக்கா? கண்டிப்பாங்க. அது வந்து கிரக ரீதியாக எப்பவுமே இப்போ ஒரு ஒரு பத்து பசங்கள் ஒரு செட்டாக இருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அஞ்சு பசங்க ரொம்ப டேமேஜ் ஆகிடுறாங்க. ரொம்ப வீட்டில் அப்பா அம்மா பேச்சை கேட்குறதில்ல, அப்பா அம்மாவுடைய சொல்ல கேட்குறதில்ல, அப்பா அம்மா எது சொன்னாலும் எதிர்ப்பு, சண்டை, வீட்டுக்கு வர்றதில்லை, சாப்பிட்றதில்ல, இந்த மாதிரி விஷயங்களுக்கு பத்து பசங்கள், அஞ்சு பசங்க, ஆறு பசங்க இந்த மாதிரி மோசமாயிடுறாங்க. ஆனால் மீதி இருக்கக்கூடிய நாலு பசங்க பாருங்கள், அவங்களுடைய வேலைகள், அவங்களுடைய நிலைகள், என்ன செயல்பாடு, ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு போனீங்க, அவங்கவுங்களுடைய படிப்பில் ரொம்ப கில்லிமாக இருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா, எப்போவே ஒரு ஜாதகனுக்கு பசங்க ஸ்தானத்துக்கு ரொம்ப சனி நல்லா இருக்கணும், சனி நல்லா இருக்கணும், செவ்வாய் புத்தி நல்லா இருக்கணும். இந்த புத்தியை வந்து அந்த பசங்களுக்கு அந்தந்த காலகட்டத்தில் சரிவர தாய் தந்தை புகுத்தணும். ஒன்று. இன்னொன்று, அவன் கிரக ரீதியாக அவன் வந்து எப்படி இருக்காங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணிக்கணும். நம்பர் மூணு, அவனை எப்பவுமே நம்ம ஒரு கண் பார்வையில் வச்சுக்கணும். சிலது அப்பா அம்மாக்கள் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய தாய் தந்தைகள் வந்து வேலைக்கு போகிறாங்க அல்லது பிஸ்னஸ் பார்க்குறாங்க அப்படிங்கிறது, ஒரு கார் கண்ணு போய் காலில் ஸ்கூலில் விட்டுட்டு வருது, கூட்டிகிட்டு வருது, இருக்கான், சாயந்தரம் இருக்கான், போகிறான் அப்படிங்கிற மாதிரி விட்டீங்க அப்படின்னா அவனுடைய வாழ்க்கை சீர்கட்டு போகிறக்கு நாமளே ஒரு காரணமாக இருந்துடுறோம் சூழ்நிலைகள். அப்போ அந்த சூழ்நிலையில் ஒரு கண் தொழிலில் வைங்க, ஒரு கண் வீட்டுக்கு வைங்கிறது நல்லாத்து கொடுக்கக்கூடிய அட்வைஸ். ரெண்டு கண்ணையும் சமுதாயத்துக்கு வச்சிட வேண்டாம், ரெண்டு கண்ணையும் வீட்லேயே வச்சுக்க வேண்டாம். அப்போ இந்த மாற்றங்கள்ங்கிறது அவனுடைய கிரக ரீதியாக அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக செவ்வாய், செவ்வானுடைய ஆதிக்கம் கெட்டது, மைனஸாக இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்றா படிப்பில் கவனம் இல்லை, ரொம்ப குறும்புத்தனமாக இருக்கக்கூடிய மனிதனாக இருக்கலாம், அல்லது வந்து அவன் வந்து வீட்டுக்கே அடங்காத போகக்கூடிய மனிதனாக பையனாக கூட இருந்துடுறான். அப்போ அந்த செவ்வானுடைய ஆதிக்கம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ இந்த ரேகையை வச்சுனாவே நான் வந்து உட்காந்துருக்கிற போதே சொல்லுவேன், உங்கள் பையன் இந்த மாதிரி இருந்துட்டுருக்கானா, உங்கள் பொண்ணு இந்த மாதிரி சூழ்நிலையில் மனநிலையில் இருந்துட்டுருக்கானான்னு சொல்லுவேன். அப்போ இதுக்கு என்ன பண்ணுறது தீர்வுங்கிறது, அதுக்கு மேலே பைரட்டு உத்தரவச்சு அதுக்கு தீர்வு கொடுத்துட்றேன். அற்புதமான விளக்கம் சமைச்சு. நம்ம என்னதான் பொருளீட்டுறதுக்காக ஓடிட்டு இருந்தாலும் சரி, பிள்ளைகளுடைய வேலையில வந்து நம்ம நிச்சயமா மானிட்டர் பண்ணணும் அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. கூடவே வந்து கிரகங்களின் ஆதிக்கம் அப்படின்னு சொன்னீங்களே சுவாமிஜி. இப்ப எங்க பிள்ளைங்க பிறந்த உடனே எந்த வயசுல நாங்க கூட்டிட்டு வந்து கால் பெருவிரல் ரேகை உங்ககிட்ட காமிச்சாக்க அவங்க வாழ்க்கை இப்படிதான் இருக்கும், இந்த காலகட்டத்தில் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கறத நீங்க சொல்வீங்க? அதாவது நான் பிறந்த குழந்தை மூணு மாதம் வரைக்கும் அந்த கால் ரேகையில வரக்கூடிய கோடுகள் வந்து நிலை இருக்காது, தெரியாது. அந்த 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 மூணு மாதத்துக்கு 90 days முடித்தா தான், முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த உடலில் இருக்கக்கூடிய தோள்கள், சருமன், அந்த தோல் வந்து மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். அப்போ 30 days அப்புறம் இந்த சாரி 90 days அப்புறம் நம்ம எப்போனாலும் பார்க்க ஆரம்பிக்கலாம். அப்போ 90 நாள் முடிஞ்சிடணுங்கிறது. வயதுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு வயசு ரெண்டு வயசுங்கிறது நிறைய பார்த்துட்ருக்காங்க. ஒரு பையன் ஒரு காலேஜுக்கு 12th முடித்தா இந்த எந்த இதில் போடலாம்,
அவள் எப்படி வருவாங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணுறது பார்க்குறாங்க. அதே மாதிரி நம்ம அதாவது எப்பவுமே எந்த ஜாதகத்துலேயும் பொறுத்த வரைக்கும் பலம் பலவீனத்தை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணுங்க. நம்மளுடைய ஜாதகம் பலமாக இருக்கா பலவீனமாக இருக்காங்கிறத ஃபஸ்ட் அனலைஸ் பண்ணுங்கள். நீங்கள் எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் ஜாதகத்தை நீங்கள் நம்புறது தப்புன்னு சொல்ல வரல. இதுக்கு மேலே நமக்கு மேலே ஒரு சக்தி கடவுளை இயக்கிறான். அந்த கடவுளுடைய அனுகிரகத்தால் ஜாதக பலமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மாற்றங்கள் வரும், பெரிய முன்னேற்றங்கள் அடைய முடியும். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சுவாமிஜி. இப்போ இந்த பிள்ளை வந்து இன்ஜினியரிங் படிக்கலாம், மெடிசன் படிக்கலாம், இல்ல ஆர்ட்ஸ் படிக்கலாம், இல்ல திரைத்துறையில வரலாம் அப்படிங்கறத கால் பெருவிரல் ரேகை வச்சு எப்படி சுவாமிஜி நீங்க அவங்களுக்கு கால்குலேட் பண்ணி சொல்றீங்க? ரொம்ப முக்கியமான விஷயம் இங்கதான், முகத்தை நம்ம ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணணும். முகங்கிறது பார்த்தீங்கன்னா கஜ முகம். கஜ முகம் இருந்துச்சுனாவே சினிமா, அரசியல், பிரபலிம் அவ ஃபேஸ் பிரபலிம் ஆகக்கூடிய இடம் கஜ முகம். கஜ முக யோகம், கஜ யோகம்னு சொல்லுவாங்க. அந்த கஜ முக நான் வந்து உட்காந்தோன்னு சொல்லுவேன், நீ இந்த இதில் ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருக்கியேன்னு கேட்பேன். ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு சினிமா துறைங்கிறது இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஃபேஸ் ரொம்ப மக்கள்கிட்ட ரீச் ஆகிறது ஃபஸ்ட்டு சினிமா, அதுக்கப்புறம் அரசியல். இப்போது நீங்கள் என்ன தான் வந்து ஒரு சில காலகட்டத்தில் ஒரு சில மனிதர்களை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண கூட உடச்சிட்டு வெளியில் போயிடுவாங்க. அப்போ ஜாதகம் உச்சத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். அதுதான் கஜமுகம் யோகம் உள்ளது. அந்த ரேகையை பார்த்தோம்னாவே இவன் இந்த இடத்துல இதில் இப்படி போனால் சரியாக இருக்குங்கிறத நம்ம வழிவகுத்து கொடுக்க முடியும், வழிவகுத்து கொடுத்துட்ருக்கேன். இன்றைக்கி ஐஏஎஸ் எல்லாமே கிட்டத்தட்ட நான் படிக்க வச்சுட்ருக்கேன். அது இல்லாமல் நான் நீ ஐஏஎஸ் எழுதுன்னு சொல்லி பாஸ் பண்ணதில் இன்றைக்கி எத்தனையோ பேர் நம்ம சொல்லலாம். இன்றைக்கி தர்மபுரியில் கூட ஒரு பையன் அது நடந்திருக்குது. இது மாதிரி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைக்கும் ஒரு ஜோதிடங்கிறது வழிவகுத்து கொடுக்கக்கூடியதான் ஜோதிடம். அதாவது ஜோதிடங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். வண்டியில் ஸ்பீடாக போனால் விழுந்துருவான் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஜோதிடங்கிறதுல ஜோதிடத்தில் என்ன சொல்கிறோம், இந்த காலகட்டத்தில் பேட் டைமாக இருக்குது. காலகட்டத்தை மட்டும் நிர்ணயிக்கக்கூடியது, காலகட்டத்தை கால்குலேட் பண்ணுறது தான் ஜோதிடம். இந்த ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் நான் இந்த கால் பெருவல் ரேகையை பொறுத்த வரைக்கும் நான் அடிக்கடி ஒரு வாரத்தை சொல்லிட்டுருப்பேன் எல்லாத்துக்கும். உங்களுடைய ரேகை கொடுத்துட்டு நீங்கள் அமர்ந்துக்குங்க. நான் சொல்கிற விஷயம் சரியாக இருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு எதிர்பார்ப்பு, நம்ம டக்குன்னு எல்லாத்துக்கும் வர்றவங்க எல்லாருமே ரொம்ப ஆசைகள் ரொம்ப ஜாஸ்தி. இன்றைக்கி சூழ்நிலைகள் அப்படி உருவாயிடுச்சு. ஒரு ரூபா போட்டால் 100 ரூபாய் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. 1 ரூபாய் போட்டு 10 ரூபாய் சம்பாதிக்கிறது ஆசைப்படுறது கூட தப்பு இல்லை. அதுக்கு உண்டான பலத்தையும் அதுக்குண்டான வேகத்தையும் அதுக்குண்டான உழைப்பையும் வைங்க, கண்டிப்பாக கடவுள் கைவிட மாட்டான். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சுவாமிஜி. உழைப்பு தான் வந்து ஒரு மனிதனை வந்து நிலைநிறுத்தும். கடவுளே அப்போதான் உங்கள் பக்கம் திரும்பி பார்ப்பார் அப்படின்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க சுவாமிஜி. காலில் வந்து மச்சம் இல்லாத கரும்புள்ளிகள் இருந்ததுனாக்கா அதனுடைய அமைப்பு எப்படி இருக்கும்? ரொம்ப தெளிவாக இதை பற்றி ரொம்ப பேசியிருந்தேன். என்னுடைய மச்சத்தினுடைய மகிமைன்னு சொல்லிட்டு, மச்சத்தினுடைய பலன்கள்னு சொல்லிட்டு பேசியிருந்தேன். ஆணாக இருந்தால் பார்த்தீங்கன்னா வலதுபுறம் மச்சம் இருக்கிறது விசேஷம், பெண்ணாக இருந்தால் இடதுபுறம் இருக்கக்கூடிய மச்சங்கள் விசேஷம். அப்போது மாறி இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு ஒரே ஒரு வழிபாடுகள் குலதெய்வம் தான். மச்சத்தை நிர்ணயிக்கக்கூடியது, மச்சங்கிறது உடலில் வரக்கூடிய ஒரு அங்கம். எப்படி நான் கால் ரேகி சொல்லிட்டு இருக்கேன்னா, அது மாதிரி உடலில் வரக்கூடிய அங்கம். அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட முடியாது, கட் பண்ணி எடுத்தால் அது பலன் விஷயம் இல்லை. வலது இடது இது பிரிக்கப்படுறது. ஆணாக இருந்தால் வலது, பெண்ணாக இருந்தால் இடது சைடில் இருக்கணும். அப்போ மாறாக இருந்தால் என்ன பண்ணுறது, ஒரு பெண்ணுக்கு இடதும் வலதும் இருந்துச்சு, ஆணுக்கு இடதும் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா, அதுக்கு வழிபாடுகள் குலதெய்வம் தான். அந்த மச்சத்தை பற்றி பேசணும்னா நிறைய விஷயங்கள் பேசிட்டே போகலாம். அதாவது நாக்கில் மச்சம் இருந்தால் பொய் பேசுவோன்னு சொல்லுவாங்க கிராமத்தில் சொல்லுவாங்க. அப்போ அது பொய் பேசுவோன்னு, அது பொய் கிடையாது. அதாவது அவங்க சொல்கிற விஷயங்கள் எல்லாமே டாமினேட்டாக இருக்கும், அது கொஞ்சம் ஃபோர்ஸாகவே இருக்கும், ஏற்றுக்க மாட்டாங்க. ஏற்றுக்கக்கூடிய மண்ணிலே நாக்கில் மச்சம் இருக்கவங்களுக்கு ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ அவன் வந்து பேசுகிறது, நான் சொன்னால் நீ ஏற்றுக்கிறியா, நீ பேசுகிறத விட இப்படி எதுவும் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க. அந்த மச்சத்தினுடைய பலன்கள் நிறையா பேசிட்டே போகலாம். வலது இடது தான் முக்கியமான விஷயங்கள் இருக்குது. மச்சம் சரியா இருந்தாலே போதும், வெற்றியின் உச்சத்தை எட்டி பிடிக்க முடியும்னு அழகான விளக்கம் சொல்லுவாங்க. அவன் மச்சக்காரன்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மச்சக்காரங்கிறது வந்து எல்லாம் இறைவனுடைய செயல் பாக்கியம் தான். நீங்க ரொம்ப முழுசா மச்சத்தை எடுத்துக்காதீங்க. என்ன காரணம் அப்படின்னா, குழப்பமாயிடும் மச்சத்துல நம்ம பேசணும்னா. இப்ப நான் வலதை பத்தி பேசுனா இடத்துல இருக்கிறவங்களுக்கு சங்கடமாகும், இடத பத்தி பேசுனா வலதில் இருக்கிறவங்களுக்கு சங்கடங்கள் ஆகும். ஏன்னா உடம்புல வரக்கூடிய கூறுகள், இது வந்து இறைவனுடைய செயலால வந்த விஷயம். அப்போ அந்த மச்சத்தை பற்றி பேசுகிற நிறைய பலன்கள் இருக்குது. பட் ஒரு தரப்பு பாதிப்பாங்க, ஒரு தரப்பு வந்து நெகட்டிவாக ஃபீல் பண்ணுவாங்க. அந்த நெகட்டிவ் ஃபீல்க்கே போகாதீங்க, இறைவனை நம்புங்க, கடவுளை நம்புங்க, நல்லது நடக்கும். காலில் குறியீடுகள் இருக்குமா, அதன் விளைவுகள் எப்படி இருக்கும்? குறியீடுகள் அப்படின்னா, குறிகள் அப்படின்னா, அதாவது நான் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கால் ரேகை எடுக்கிறேன். அந்த கால் ரேகை எடுத்துன்னா கோடுகளை கணக்கிடுறேன். ஃபஸ்ட்டு முகங்கள் கணக்கிடுறேன், கோடுகளை கணக்கிடுறேன், பலன் சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். வந்து உட்காந்து ரேகை எடுக்கிறது ஒரு நேரம்,
எடுக்கிறதுல இருந்து நான் சொல்லக்கூடிய நேரங்கள் ஒரு ஒரு 30 மினிட் 40 மினிட் 20 மினிட் இந்த மாதிரி ஒரு ஒருத்தனுடைய கணக்குகள் பொறுத்தும். இப்போ அந்த ரேகையிலேயே பார்த்தீங்கன்னா சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா காலில் வெடிப்பு இருந்துச்சுன்னா அந்த ரேகை சரியாக கிளியராக இருக்காது. அதே மாதிரி அந்த 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 ஒரு சில பேர்த்துக்கெலாம் உடம்புல வியாதி சுகர் இருந்துச்சுன்னா அந்த பெருவிரல் பார்த்திங்கன்னா சில பேர்த்துக்கு விண்ணப்பட்டது உண்டு. ஒரு ஒரு புண்ணு வந்து ஆறாமல் அந்த அந்த தோள்கள் பூரா வந்து சுருக்கம் ஏற்பட்டு அந்த மாதிரி இருந்தாலும் நம்ம பார்க்க முடியாது. இந்த கோடுகளை பொறுத்த வரைக்கும் நான் கணக்கிட்டது முகம் கோடுகள், அடுத்தது உள்ள பலன் சொல்ல ஆரம்பித்ததுக்கப்புறம் நாடிகளை பிடிச்சிருவேன். அந்த நாடிகளை பிடிச்சி அப்படின்னா கடகட கட கடன்னு அவங்கள பற்றின லைஃப் என்ன ப்ளஸ் மைனஸ் நான் கஜ கஜன் பேசவே மாட்டேன், பாயிண்ட்டு மட்டும் சொல்லுவேன். அந்த பாயிண்ட்டு சரியாக இருக்கிற போது பைரவுடைய அருளால் மாற்றங்கள் சக்திகள் நிலைகள் அவங்களுக்கு கிடைக்கிது. இதுதான் நான் எல்லாத்துக்கும் சொல்கிறது. இப்போ வந்து இந்த ஜாதகம் பார்க்குறவங்க வந்து இந்த குரு வந்து இங்கே பார்க்குறான், நீங்கள் ஓரையில் இருக்கீங்க, அதெல்லாம் என்னுடைய கணக்கே கிடையாது. என்னுடைய கணக்கு என்ன, கோடுகள். 1 ரூபாய் காயின் என்ன அகலம் இருக்கோ அந்த காயின் அகலம் தான் இந்த கோடுகள் இருக்கும். அதுக்குள்ளே ஒரு மனிதருடைய லைஃப்பை சொல்கிறது எப்படி இருக்கும். ஒரு முடி நம்மளுடைய ரோகம் ஒரு முடி என்ன திக்னஸ் இருக்கோ அந்த திக்னஸில் தான் அந்த கோடுகள் வரும். அதில் தான் அந்த கல்லெட் பண்ணணும். நான் ஒரு நாளைக்கு பார்க்குறது 5 பேர் தான் பார்க்குறேன். இன்றைக்கு வரைக்கும் அப்படி தான் பார்த்துட்ருக்கேன். கடவுளுடைய அனுகிரகத்தால் அந்த 5 பேர்த்துக்கு பரிபூர்ண குணம் தீர்வு கிடச்சிட்ருக்குங்கிறது பைரவுடைய அருள். வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்க சமஜி, அவ்வளோ மைன்யூட்டான ஒரு விஷயம் இந்த கால் பெருவில் ரேகைன்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க சமஜி. இப்போ ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் தோஷம் இருக்குது, இல்லை திருமணத்துக்காக போகும்போது கால சர்ப்ப தோஷம் இருக்குது, இதெல்லாம் சொல்கிறாங்க. இந்த தோஷங்களை கால் பெருவிரல் ரேகை வச்சு கண்டுபிடிக்க முடியுமா? ரொம்ப அற்புதமான விஷயம். செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது நாகதோஷம் அப்படிங்கிறது திருமண தடைபடுற விஷயங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு தோஷங்கள் அல்லது கிரக ரீதியாக பலம் இல்லாமல் இருக்கலாம். நாகதோஷம் அப்படிங்கிறது திருமண தடைக்கு நாகதோஷத்துக்கு சம்பந்தங்கள் உண்டு. நாகத்தினுடைய பரிவர்த்தனைன்னு சொல்லுவாங்க அதே. அதே மாதிரி சர்ப்பம், சர்ப்பம்னாலும் நாகம். ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் சர்ப்ப தோஷம் இருந்துச்சுன்னா 100% அவன் உடலை பாதிச்சே தீர்வான். நான் ரேகை எடுத்தோன்னே சொல்லுவேன், அந்த சர்ப்பத்தை பார்த்துட்டு சர்ப்பத்தினுடைய வடிவில் எனக்கு அந்த கோடுகள் வந்தாவே கண்டிப்பாக சர்ப்ப தோஷம் இருக்குங்கிறது என்னுடைய கால்குலேட்டு. சர்ப்பம்னா விஷங்க, அந்த விஷத்தன்மைகள் உடம்புல இருந்துச்சுன்னா உடம்பு பாதிச்சே தீருங்கிறது என்னுடைய கால்குலேஷன். உடம்பு பாதிச்சுக்கிட்டு இருக்கணுமே அப்படின்னு சொல்கிற போது அப்படியே கண்ணில் மட்டும் கண்ணீர் வரும். இதில் இது வருஷத்தில் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் கொண்டு போய் 1 லட்சம் 2 லட்சம் செலவு பண்ணிகிட்டு இருக்க சமயம் போன மாதம் எனக்கு ஆப்ரேட் பண்ணிச்சு, போன வருடம் பார்த்திங்கன்னா கீழே விழுந்துட்டேன், கைகால் ஒடிஞ்சிருச்சு. இது மாதிரி இந்த சர்ப்பத்தை பொறுத்த வரைக்கும் உடம்பில் அந்த ரேகையில் இருந்துச்சு அப்படின்னா 100% பாதிச்சு தீருவாங்க. அப்போ அந்த சர்ப்ப தோஷத்தினுடைய தாக்கத்தை குறைக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத அது கால்லெட் பண்ணி தான் அது பரிகாரங்களா அல்லது கோயிலாங்கிறத நான் கால்லெட் பண்ணி சொல்கிறேன். நாகதோஷங்கிறது திருமண தடைபடுறது, அதாவது புத்திர தோஷம்னு சொல்லுவாங்க. அதாவது புத்திர பாக்கி இல்லாமையே சில விஷயங்கள், அதாவது ஒரு சில வம்சத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இதை கேட்க வேண்டிய விஷயம் ரொம்ப என்னென்னா 3 தலைக்கட்டுக்கு மேலே 4வது தலைக்கட்டு அபிவிருத்தி ஸ்தானமே இருக்காது. அப்போ அபிவிருத்தி ஸ்தானம்னா என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் பிறக்கக்கூடிய குழந்தைய தான் அபிவிருத்தின்னு சொல்கிறோம், குழந்தை பாக்கியம்னு சொல்கிறோம். அந்த பாக்கியாதிபதி வந்து அந்த அந்த ஜாதகனுக்கு இல்லாத போது குழந்தை பாக்கியமே பிளவு ஏற்படக்கூடிய நிலை கொண்டு போய் விட்டுரும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாமல் தத்தெடுத்துலாம் நிறைய தத்தெடுத்து வளர்த்தது உண்டு. அப்போ நீங்கள் கேட்கல தத்தெடுத்தால் அது பாக்கி அது அது வந்து பாக்கியத்தில் வரதா, அதாவது நம்ம ஈன்று எடுக்கிறங்கிறது ஒரு பாக்கியம். தத்தெடுக்கிறது நீங்கள் 1000 பேருக்கு மேலே நம்ம தத்தெடுக்கலாம், அது அது வந்து நம்ம உரிமையை கொடுத்துட்றோம். நம்ம குழந்தைகளுக்கு நம்ம அந்த தத்தெடுத்த குழந்தைகளுக்கு உரிமையை கொடுத்துட்றோம், நம்ம குழந்தை நம்ம உரிமையை எடுத்துக்குது. இதுதான் இதுதான் விஷயம். அப்போ இந்த தோஷத்தை பொறுத்த வரைக்கும் பித்திருதோஷமாக இருக்கட்டும், ருத்ர சாபமாக இருக்கட்டும், நாகதோஷமாக இருக்கட்டும், சர்ப்பதோஷமாக இருக்கட்டும், ஜென்ம தோஷமாக இருக்கட்டும், இதெல்லாமே இல்லாமல் ஜாதகத்தை பலப்படுத்திக்கிறது இந்த ரேகையை பார்த்து அது பலவீனத்தை கரெக்டாக கால்லேட் பண்ணி சொல்கிறேன். இந்த பைரவுடைய அருளால் நல்லது நடந்துட்டுருக்கு. அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சுவாமிஜி. இப்போ உடலில் வரக்கூடிய பிரச்சனைகளை கூட அந்த இதை வச்சு கால்குலேட், கால் பெருவிரல் ரேகை வச்சு கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கொரோனா பீரியட்ல எக்கச்சக்கமான பேர் வந்து அதனால பாதிப்படைந்தாங்க. இப்போ இவங்க எல்லாருடைய கால் பெருவிரல் ரேகை அமைப்பு ஒரே மாதிரி தான் இருந்திருக்குமா? அதாவது வந்துங்க இது காற்று பொறுத்த வரைக்கும் காற்று சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து ஜாதகத்துக்கு கண்ட்ரோலே ஆகாது. காற்று சம்மந்தப்பட்ட விஷயம் அதாவது கண்ணுக்கு தெரியாத கிருமிகளும் கண்ணுக்கு தெரியாத சக்திகளும் தான், ரெண்டே ரெண்டு தான், கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் கண்ணுக்கு தெரியாத சக்தி, இந்த ரெண்டு இயக்கிற நம்மளை. அப்போது இந்த காற்றில் வரக்கூடிய நீர் ஒரு அங்கம், நீர் கண்ணுக்கு தெரியும், காற்று கண்ணுக்கு தெரியாது. ஒரு மனிதனுக்கு நீர் முக்கியம், காற்று முக்கியம், இந்த ரெண்டு தான் பிரதானமே. கண்ணுக்கு தெரியாத வரக்கூடிய கிருமிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து இது மாதிரி வரலாங்கிற ஒரு அனுமானம் தான் வைக்கலாமா ஒழிஞ்சு. அப்போ இதிலிருந்து நம்ம இதிலிருந்து விடுபட்டு வெறியில் வரக்கு பிரார்த்தனைகள் நம்மளுடைய ஒரு சேஃபாக இருந்துக்கிறதா புத்திசாலித்தனம். இந்த கொரோனாங்கிற ஒரு விஷயங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு பேர் இழப்பு தான். கண்டிப்பாக இதிலிருந்து கடவுளுடைய அனுகிரகத்தால்
கடவுளை நம்புங்க, பிரார்த்தனை வைங்க, சேஃபாக இருங்க. இதுதான் இதனுடைய கருத்து. சுவாமிஜி, மக்கள் பணியே மகேசன் பணின்னு உங்களுடைய மிகப்பெரிய அறப்பணியுடைய ஒரு ஒரு பிரதிபிம்பம் தான் அந்த பைரவா ஃபவுண்டேஷன், பைரவா ஹெல்த் கேர். சுவாமிஜி, அதனை குறித்து சொல்லுங்கள். பைரவா ஃபவுண்டேஷன் ரொம்ப, அது என்னுடைய ஆசையும் என்னுடைய கனவும் அதில் அடங்கியிருக்கு. ஆசைப்படுறது தப்பு இல்லை, கனவுங்கிறது தப்பு இல்லை. அப்துல் கலாம் சொன்ன மாதிரி, நம்மளுடைய குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் சொன்ன மாதிரி, நான் என்னை பொறுத்த வரைக்கும் என் கையில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டுருக்கேன். எல்லாமே இறைவன் சக்தி, இறைவன் செயல். அவன் இயக்கிறான், நாம் இயங்குகிறோம். நான் சரியாக இயங்குறேன்னு ஒரு நம்பிக்கையோடு இருக்கேன். அது என்னுடைய நம்பிக்கை. பைரவா ஃபவுண்டேஷனுக்குங்களா ஹெல்த் கேர் ரொம்ப அற்புதமாக வந்து ஒரு நாலு டாக்டர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க ஆயுர்வேதாவில். இந்த ஹெல்த் கேர் மூலிமா கேன்சர், கிட்னி இந்த ரெண்டு விஷயங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுத்தது, ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். அந்த டாக்டர்ஸை வந்து சந்திக்கிறாங்க, பேஷண்ட்ஸ் வந்து சந்திக்கிறாங்க. ஒரு மாதத்தில் நடக்க முடியாத நபர்கள்லாம் நடந்திருக்காங்க. டாக்டர்ஸ் வந்துட்டு மெடிசன் வாங்கிட்டு என்னை வந்து எங்கிட்ட வந்து பிளஸ்ஸிங் ஹீலிங், நான் ஹீலிங் ரொம்ப விசேஷமான, அது அடுத்தடுத்து அது ஹீலிங் பெருசாக போய்கிட்டு இருக்குது. உச்சியில் வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஹீல் பண்ணுறேன். அந்த ஹீலில் உடம்பில் ஒரு காந்த சக்தி இறங்கின மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறாங்க. அந்த ஹீலிங்கில் ஒரு பெரிய மாற்றங்கள் வருது. மருந்து சாப்பிட்றாங்க, இது ஹெல்த் கேரு. அடுத்து பார்த்திங்கன்னா நிறைய ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு பண்ணிகிட்ருக்கேன், என்னுடைய கிராமத்தில் நிறைய உதவிகள் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா எஜுகேஷனுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன். நிறையா பேர்த்துக்கு இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 1000 குழந்தைகளுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு கீழே வரக்கூடியது தான் ஒவ்வொரு அங்கமாக பைரவா ஃபவுண்டேஷன் கீழே. www.bairavafoundation.org வெப்சைட்டை பாருங்கள், இன்னும் நிறைய விளக்கங்களை தெரிஞ்சுக்கலாம். இன்னும் நான் இதை பற்றி நிறைய பேசியிருக்கேன், அதில் பாருங்கள். நிச்சயமா சுவாமிஜி, பொதுவாக சொல்வாங்க, மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மாறி மாறி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாழை போல தன்னை தந்து தியாகி ஆகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படின்னே நான் சொல்லணும் சுவாமிஜி. அடுத்ததாக ஏசியாஸ் பிக்கஸ்ட் வண்டர், அதாவது 33 உயர பிரம்மாண்டமான பைரவர் சிலை, பைரவர் திருக்கோயில், அதனை குறித்து சொல்லுங்க சுவாமிஜி. கண்டிப்பா அது ஒரு பாக்கியமா தான் நினைச்சிட்டு இருக்கேன். என் மண்ணில், நான் இந்த மண்ணில் பிறந்ததுக்கு ஒரு அடையாளமா இருக்கக்கூடியது இருக்கணும்னு நினச்சேன். அதுக்கு ஏதோ ஒரு கடுகளவு காற்றளவு இருந்துகிட்ருக்கேன்னு ஒரு நம்பரை, நான் என்னை நம்புறேன், அவ்வளோதான். பைரவருக்கு ஒரு கோயில் அமைக்கணும்னு ஆரம்பித்தேன். அப்படியே சின்ன விஷயமாச்சு, அது பறந்து விருந்து இன்றைக்கி பிரம்மாண்டம் ஆகிப்போச்சு. அது ஏசியா பிக்கஸ்ட்னு ஒரு ஒவ்வொரு பத்திரிக்கையில் எழுதுகிற அளவுக்கு அது வளர்ந்து நின்றுட்டுருக்கு, வளர்ந்துட்டுருக்கு, வளர்ந்துட்டுருக்கு அப்படி தான் சொல்லணும். கட்டிகிட்ருக்கு, வேலை நடந்துகிட்ருக்கு. அதுவும் பாருங்கள், அந்த வெப்சைட்டில் பைரவா ஃபவுண்டேஷன் .org இருக்கும். அந்த ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் நிறைய இருக்கும். இது ஆரம்பித்தது வந்து ஒரு 125 நீள மண்டபம், பிரம்மி டைப்பில் கோபுரம், 33 ஃபீட்டில் பார்த்திங்கன்னா ராஜகோபுரத்துக்கு பதிலாக பிறந்த மேனியில் பைரவ் ஸ்டாச்சுவாக, ராஜகோபுரத்து நம்ம கீழே என்ட்ரு ஆகிறோம், பிறந்த மேனியில் பைரவ் ஸ்டாச்சு 33 நிற்கிறாங்க. ரொம்ப அற்புதமாக பஞ்சலோக கம்பியால் நிறுவப்பட்டு ரொம்ப அற்புதமாக நடந்துகிட்ருக்கு. உன்னால் முடிஞ்ச காணிக்கைகள் ஒரு செங்கலுக்காகுது நீங்கள் கொடுங்க. ஏன்னா காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கடவுள் பைரவர். அந்த பைரவருக்கு நீங்கள் செய்கிற பாக்கியமாக நினச்சிக்கோங்க. இன்றைக்கி ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் அந்த பைரவா ஃபவுண்டேஷன் .org அந்த ஆன்லைன்லேயே டொனேட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதனால முடிஞ்சது பண்ணுங்கள். கண்டிப்பாக பைரவருடைய அருள் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரம் அப்படின்னே சொல்லணும் சுவாமிஜி. நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா எக்கச்சக்கமான பிரச்சனைகளில் சிக்கி சின்னா பின்னமாகறாங்க. இது எல்லாத்திற்கும் தீர்வாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு அருமருந்து, ஒரு பொக்கிஷம் என்னன்னாக்கா நீங்கள் சொன்ன அந்த மண் விளக்கு திருவிளக்கு பூஜை சுவாமிஜி, அதனை குறித்து சொல்லுங்கள். இப்போது சும்மா நான் ஆரம்பித்த விஷயம் அது பைரவருக்காக பண்ணணும்னு. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் மாலை 5:30 பைரவபிட FB லைவ் போயிட்டுருக்கும், யூடியூப்பில் பைரவபிடத்தில் லைவ் போயிட்டுருக்கும். இன்றைக்கி லட்சக்கணக்கான பேர் பார்க்க ஆரம்பித்தது மட்டும் இல்லாமல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, அது ரொம்ப விசேஷம். நான் கடந்த 16 பண்ணிகிட்ருக்கேன். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் ஒரு மண் விளக்கு வீட்டில் பொருத்திட்டு ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய் நமக, ஒரு சிம்பிளான வார்த்தைகள் தான், வாயில் நுழைய முடியாத விஷயங்கள் இல்லை. ஒரு 1.5 ஸ்பெண்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து பண்ணி பாருங்கள். ஒரு மன நிம்மதி ஃபஸ்ட்டு இன்னைக்கு தேவை உங்களுக்கு. மன நிம்மதி, ஆரோக்கியம், குடும்பம், இந்த 3 விஷயங்கள் பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். ஒரு மண் விளக்கு பருத்தி வச்சுட்டு ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக அப்படிங்கிற நாமத்தை 1008 ஜபம் பண்ணுங்கள். தொடர்ந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பண்ணுங்கள். நீங்கள் எங்கிருந்தாலும் சரி, ஒரு உறவு வீட்டுக்கு போனாலும் சரி, அந்த செவ்வாய்க்கிழமை மட்டும், ஏன்னா பைரவ குகந்த கிழமை செவ்வாய் மாலை 5:30. இன்னும் எதாவது டவுட்டாக இருந்தால் பைரவா பீடம் வெப்சைட்டை பாருங்கள், அல்லது பைரவா பீடம் FB பாருங்கள். அதில் பெரிய நிலை உங்களுக்கு அதில் தெரியும் எப்படி பண்ணுறங்கிறது. தொடர்ந்து பண்ணுங்கள், பண்ணிக்கிட்டே வாங்க. வரம் கொடுக்க நாங்கள் ரெடி, வாங்கிக்க நீங்கள் ரெடியான அழகான விளக்கம் கொடுத்தீங்க சுவாமிஜி. சுவாமிஜி, எனக்கு ரொம்ப நாள் இந்த சந்தேகம் இருக்குது. எவ்வளவோ இறைவனது பரிமாற்றங்கள் இருக்கும் போது நீங்கள் பைரவரை குறிப்பாக சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன சுவாமிஜி? இது பெரிய கதைங்க. நான் ரொம்ப குட்டி பையனாக இருக்கிற போதே ரொம்ப நாய் பற்றல் அதிகம், நாய் பற்றல் அதிகம். இன்றைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாய்கள் வச்சுருக்கேன். அது ஒரு பைத்தியம்னே சொல்லலாம். அதிலிருந்து வரக்கூடியதை என்ன இப்படியே போய்கிட்டு இருக்கானே அப்படின்னு.
ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரும்போது எனக்கு பைரவர்னு தெரியாது, நாய் வளர்த்துறேன் போகிறேன், தெருநில கிடக்கிறதெல்லாம் கொண்டு வந்து குட்டி போட்டு கொண்டு வந்து வளர்த்திட்ருக்கேன், அது வீட்டில் சண்டை வாக்குவாதங்கள் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு வந்து துண்டை கட்டிக்கிட்டு வெளியில் வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணுவேண்ணா. ரொம்ப நான் சொல்கிறது குட்டி வயசுலையே அந்த சூரிய நமஸ்காரத்தில் ஆரம்பித்ததான் இன்றைக்கி என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்து அந்த பைரவருங்கிற ஒரு அங்கம் உள்ளே வந்து என்னை ஆட்டி படுத்திட்டுருக்கேன். அதுதான், அது நிறையா பேசுவோம் அதை பற்றி. பைரவருடைய அருள் தான் எல்லாமே. நிச்சயமா சாமிஜி, பைரவரை நீங்க சூஸ் பண்ணீங்கன்னு சொல்றத விட பைரவர் பொக்கிஷமான உங்களை தனக்காக சூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லணும் சாமிஜி. நிகழ்ச்சியின் இறுதியாக நாங்க எல்லாரும் ஆனந்தமா வாழணும், அதற்கு ஒரு டிப் ஆஃப் த டே சொல்லுங்க. உங்களை நீங்க நம்புங்க, உங்களை நீங்க பலப்படுத்திக்கிங்க, ஆரோக்கியம் பலமா இருக்கணும், மன தெளிவு இருக்கணும், விட்டு கொடுத்து போங்க, எப்பவுமே ஒரு பெரிய மாற்றங்கள் வரும். பைரவருடைய அருளால சுபிச்சம் சேமம் ஆரோக்கியமா இருக்கணும் பைரவ பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஓம் ஸ்ரீ சுவர்ணகர்ஷ்ண பைரவாய் நமக. பைரவருடைய ஆசீர்வாதம். பைரவா பைரவா. புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.